இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நாட்கள் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம். நிறைய நேரம் பிரசங்கிகள் இதை பேசி நாம் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் உங்களை ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்புகிறாரு. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை உங்களை சில நாட்களாக அழுத்திக்கிட்டே இருக்கிறதா நான் உணர்றேன். ஆகார் தன்னுடைய மகனுக்காக கவலைப்பட்டான். அந்த மகன் மரிச்சு போயிடுவானோன்னு சொல்லிட்டு வேதனையோடு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அன்னால் தனக்கு பிள்ளை இல்லாததுனால கவலைப்பட்டான். தன்னுடைய சக்களத்தி அவளை இன்னும் துன்பப்படுத்துறதுனால பிள்ளை தனக்கு இல்லையே, நமக்கு எப்போ விமோச்சனம் வரும்னு சொல்லிட்டு மன கிளேசமுள்ள ஸ்திரீயா அவள் இருந்தான்னு வேதத்தில் பார்க்குறோம். தாவீது சத்ரு சவுல் துரத்தி நிறைய நாட்கள் ஓடுனான். ஆனால் தன்னுடைய சொந்த மகனே எதிர்த்து வரும்போதும் ஓட வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு மிகுந்த கவலைப்பட்டான். இப்போ வேதத்தில் நம்ம இது எல்லாத்தையும் வாசிக்கிறோம். ஆனால் இவங்க மூணு பேருமே என்ன ஒரு ஒற்றுமையாக பண்ணாங்க அப்படின்னா, எந்த மனுஷனையும் நாடாமல் கர்த்தரிடத்தில் தங்களுடைய கவலைகளை தெரிவித்தாங்க. தன்னுடைய கவலை ஃபுல்லாக தேவன்கிட்ட தெரிவித்து தேவன்கிட்ட தான் ஆறுதலை தேடினாங்க. அதனால் பதில் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கவலைகளை சுமக்க தேவையில்லை. நீங்கள் கவலையோடு இருப்பதை தேவன் விரும்புவதும் இல்லை. ஆகையால் தான் எல்லாவற்றையும் அவரிடம் தெரிவித்து விட்டு நீங்கள் தைரியமாக இருங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக அனுப்பிய வார்த்தைகளுக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா இந்த வார்த்தை கிரியை செய்யணும்ப்பா. அமேன். அவங்களுக்கு இருக்கிற கவலைகளின் மத்தியில் இந்த வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும் ஏசப்பா. அமேன். நீங்கள் பேசுகிற வார்த்தை இந்த பிள்ளைகளின் இருதயத்தை ஆறுதல் படுத்தணும் ஏசப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கணும் ஏசப்பா. என்ன செய்யணும், வழியே இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய வழிகளை இது உண்டு பண்ணணும். இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் அப்பா இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கணும் ஏசப்பா. அமேன். கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அமேன். தன்னுடைய பிள்ளைகளின் நல்வாழ்க்கைக்காக, பேரனின் கேன்சர் சரியாகணுங்கிறதுக்காக இன்னும் எத்தனையோ ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகமாக இருக்கட்டும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த சின்ன பையனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உடம்புல இருக்கக்கூடிய நோய் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சரியாகணும் ஏசப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்பா அந்த ரத்தம் முழுவதும் சுத்தமாகும்பா. எந்த கிருமியும் அங்கே தங்க முடியாதப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பா அந்த பையன் மேல் தெளிக்கிறோம் ஏசப்பா. பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் பா அவங்களோட ரிக்வஸ்டை சாட்சியாக மாற்றணும்ப்பா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படுவதற்காக தான்ப்பா இந்த லேசான உபத்திரவம். இதை நீங்கள் மாற்றி போட வல்லவராக இருக்கீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. மற்ற பிள்ளைகளுக்கும் பா உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுங்கப்பா. அமேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜபம் பண்ணோம். இயேசு கிறிஸ்து குணமாக்கினாரு. என்னுடைய பேரனை இயேசு கிறிஸ்து குணமாக்கினாருன்னு அவங்க சாட்சி சொல்லத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில்
அமேன். அந்த பிள்ளையை நீங்க சுகமாக்குகிறமைக்காய் ஸ்தோத்திரமா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கவலைனால மனசுல வேதனையோடு இருக்கிறீங்க. அமேன். என்ன செய்ய, எந்த வழியும் இல்லையே, எனக்கு யாரு உதவி செய்வான்னு சொல்லிட்டு நீங்க மனசுல கிளேசமுள்ள ஸ்திரீயாக மனக்கவலை உள்ள ஆளாக இருக்கிறீங்க. அமேன். வேதத்துல பார்த்த மூன்று பேரும் பயங்கரமான கவலையோடு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கர்த்தர்கிட்ட அதுக்கான ஆறுதலை தேடினாங்க. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றது அதுதான். நீங்க உங்களுடைய ஆறுதலை வேற யாருகிட்டையும் வேற எதுலையும் தேடாம இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க. அமேன். அவர்கிட்ட எல்லாவற்றையும் நீங்க ஊற்றி விடும்போது தேவன் உங்களை ஆறுதல் படுத்த வல்லவரா இருக்கிறாரு, வெற்றி தர வல்லவரா இருக்கிறாரு, உங்க ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறாரு. நீங்க வார்த்தையை தேட 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 உங்களுக்கு எல்லாமே கை கூடும். மூன்று ராஜாக்கள் ஊருக்காக போகிறப்ப அவங்க தண்ணீரை தேடும் போது அவங்களுக்கு கிடைக்கல. தண்ணீரை தேடி தேடி இன்னும் சோர்வடைகிறாங்க, சாகத்தக்கதாக மாறுறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ வார்த்தையை தேட ஆரம்பிச்சாங்களோ தேவன் அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரு. தண்ணியே இல்லாம வாய்க்காலை வெட்டும்போது அங்க தண்ணீர் பாய்ந்து வர செய்தாரு. மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணி அருந்த செஞ்சாரு. அமேன். இன்றைக்கும் கூட நீங்க தேவனுடைய வார்த்தையை தேடும் போது தேவன் உங்களுக்கு உங்க தேவைகள் அத்தனையும் சந்திக்க வல்லவரா இருக்கிறாரு. உங்க சுயபலத்தினால் முடியாத காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நீங்க இதெல்லாம் என்னால முடியுமா நினைப்பீங்க, தேவனுக்கு அது லேசான காரியம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு வேதத்துல பார்க்குறோம். சகலத்தையும் அவரு தான் சிருஷ்டித்தாரு. அவர் சொல்ல எல்லாமே ஆகும். அவர் கட்டளையிட எல்லாமே நிற்கும். அதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அவருக்கு முன்னாடி அற்பமான காரியம். அதனால நீங்க அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட முழுவதையும் ஊற்றி விடுங்க. அவர் பார்த்துக்குவார். நீங்க அவரை துதிச்சுக்கிட்டு மட்டுமே இருங்க. எல்லா கணத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்துங்க. அவர் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக வச்சிருக்கிறாரு. அமேன். அவர் உங்களை நேசிக்கிறாரு. அமேன். உங்களை கனப்படுத்த விரும்புகிறாரு, உங்களை உயர்த்த விரும்புகிறாரு, உங்களை தன்னுடைய சாட்சியாக மாற்ற போகிறாரு. அமேன். இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறாரு. அமேன். நன்றி அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பா, இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தை உணரணும்ப்பா, உம்முடைய தொடுதலை உணரணும்ப்பா. இந்த வார்த்தைகள் நீங்க அவங்களுக்கு பேசினதுங்கிறத அவங்க இருதயம் உணரணும் இயேசப்பா. வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரணும்ப்பா. ஜீவனுள்ள வார்த்தையை நாங்க பேசுகிறோமாப்பா. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பேசிய வார்த்தை ஜீவனை கொடுக்கணும்ப்பா, ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்ப்பா. இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி இந்த பிள்ளைகளை சந்தோஷமா தங்க பண்ணணும்ப்பா. அமேன். இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி வெற்றியை அனுபவிக்கணும் இயேசப்பா. எல்லா நேரங்களிலும் அவங்க உம்முடைய பிரசன்னத்தை உணரணும், உம்முடைய பாதுகாப்பை அவங்க உணரணும்ப்பா. அமேன். கண்மலையில் ஸ்தோத்திரம், நாட்டப்பட்டவர்களாக அவங்க இருக்கணும் இயேசப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையாகிய படகுல நீங்க பயணம் செய்யுங்க இயேசப்பா. எந்த காற்று புயல் வரும்போதும் அசைக்கப்படாமல் இருப்பாங்கப்பா. பொழுது எங்களுடைய வலது பாரிசத்தில் உங்களை வைத்திருக்கிறோம்ப்பா. அமேன். போகும்போதும் வரும்போதும் உங்களை பாதுகாக்கிறீங்க. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலை இன்றைக்கு இல்லாமல் போகணும் இயேசப்பா. அவங்க இருதயம் முழுவதும் நீங்கள் கொடுக்குற சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இப்பொழுது நிரம்பணுமாப்பா. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமாக சமாதானமாக நல்ல உறக்கத்தை நீங்கள் கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோமாப்பா.
அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.